உலக தமிழ் மக்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பனீர் பட்டர் மசாலா. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ் பிடிக்காதவங்களே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பாத்துரலாம். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம், ஆறு பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இத மூணையுமே சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து காஷ்மீரி மிளகா பொடி ஒரு ஸ்பூன், சாதாரண மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், இதுல வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு வந்து பால் விட்டு ஊற வச்சிருக்கேன். பட்டர் தேவையான அளவு, மூணு தக்காளிய வந்து கொதிக்கிற வெண்ணில போட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அத பியூரி எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கெச்சப் எடுத்து வச்சிருக்கு. கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன், இதுல வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் பனீர் எடுத்து வச்சிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய். இப்ப இதை எப்படி செய்யலாம்? ஒரு கடாய காய வச்சு அதுல ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஆயில் ஊத்திருக்கேன். அதோட இந்த எடுத்து வச்சிருந்த பட்டர்ல பாதி இதுல போட்டுடலாம். இப்ப இந்த அளவுக்கு பட்டரும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகுது. இதுல ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், சீரகம் மட்டும் போட்டா போதும். சீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு, நீங்க எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா அரைச்சும் போடலாம். இது வந்து ரொம்ப எல்லாத்தையுமே அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப திக்கா கொல கொலன்னு வரும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை அடுத்து போட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. அது நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியை போட்டுருவோம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெங்காய பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிருங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பொடிகளை சேர்த்துடலாம். மிளகாத்தூள், இந்த பொடி எல்லாம் முதல் எடுத்து வச்சிருந்தோம்ல, மல்லித்தூள் மஞ்சள் தூள், அது இந்த பொடி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த நீங்க வந்து இந்த பனீர் பட்டர் மசாலா பொறுத்த அளவுல வதக்குறதுக்கு தான் டைம் ஆகும். அந்த வதக்குறதுலதான் அந்த டேஸ்டே நமக்கு கிடைக்கும். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறதுனாலதான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். இந்த பால்ல ஊற வச்ச முந்திரி பருப்பை நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பேஸ்டோட நம்ம வந்து பால் ஏடு எடுத்து வச்சிருக்கேன் நான். இதையும் சேர்த்து இதோடய சேர்த்து அரைச்சிடலாம். நீங்க ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த பால் ஏடு நம்ம பால் காய்ச்சும் போது எடுத்து வச்சிருந்தோம்னா அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணிக்கு பதிலா பாலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது அந்த பனீர் அப்படியே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்லயே இருக்கும். நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணிக்கு பதிலா கொஞ்சம் பால்ல கொதிக்க விட்டுருங்க. இதுலயே நம்ம இந்த முந்திரி பருப்பு பால் ஏடு எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அதை போட்டுருங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்ப கூட இந்த மாதிரி நீங்க பாலே சேர்த்துக்கோங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது ஒரு 75 ml பால் தான் தேவைப்படும்.
இதுக்கப்புறம் நம்ம பனீரை டக்குன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும் வேண்டாம். இந்த அதனால இந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கும். இது இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு ஸ்பூன் சக்கரை இருந்தா போட்டுக்கலாம். அதுக்கு பதிலா ஒரு ஸ்பூன் இந்த கெச்சப் ஊத்துனீங்கன்னா இதுல இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த பனீரை எதுக்கு வார்ம் வாட்டர்ல போட்டிருக்கோம்னா நல்லா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த பனீர்னாலுமே சரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். நீங்க சாப்பிடும் போது தெரியும் உங்களுக்கு. பனீர் அப்படியே ஆட் பண்ணிருங்க. இந்த கசூரி மெத்தைய கையால் அப்படி நல்லா கசக்கி விட்டுட்டு போட்டுருங்க. இது போட்டோன்னே அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நார்த் இந்தியன் டிஷ்ல ஃபுல்லாவே கசூரி மேத்தி ரொம்ப முக்கியமானது. அது போட்டீங்கன்னா தான் அந்த அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டா நமக்கு ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். லாஸ்டா வந்து இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டர் மல்லியல்ல இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டே பண்ணி பட்டு மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க.